பல்லவர்களுக்கு சாவுமணி அடித்த ஆதித்த சோழனின் மகன்தான் முதலாம் பராந்தக சோழன். மதுரை மீது போர் தொடுத்து மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மூன்றாம் ராஜசிம்மனை தோற்கடித்து மதுரையை கைப்பற்றினார். பாண்டிய மன்னன் மீண்டும் பராந்தக சோழன் மீது போர் தொடுக்க முயன்ற போது தமிழ்நாட்டில் எந்த சிற்றரசர்களும் துணைக்கு வர பயந்தார்கள். அதனால் இலங்கை மன்னன் ஐந்தாம் கசப்பன் உதவியை நாடினார். பராந்தகனின் படை இலங்கை படையையும் சிதறடிக்க தோல்வி முகம் கண்ட பாண்டிய மன்னன் தன்னுடைய மணிமுடியையும் செங்கோலையும் இலங்கையிலேயே பத்திரப்படுத்திவிட்டு தலைமறைவானார். அதை மீட்க சென்ற பராந்தகரின் படைகள் அதை மீட்க முடியாமல் திரும்பியது. தன் வாழ்நாள் இறுதி வரை அந்த மணிமுடியையும் செங்கோலையும் பராந்தக சோழனால் மீட்க முடியவில்லை. ஆனால் இறுதியில் அதை ஓர் சோழ மன்னன் மீட்டார். 75 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்தான் மாமன்னன் ராஜேந்திர சோழன்.